வெள்ளித்திரை சினிமாவில் சமீப காலமாக யாருமே எதிர்பார்க்காத பல துயரமான சம்பவங்களும் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் இப்போ தமிழில் ரொம்பவே பிரபலம் நடிகைக்கு ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்ன ஆகிக்குங்கிறத பற்றி நாம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் விக்ரம் நடிப்பில் வெளியான தூள் படத்தில் ஜோதியாவுக்கு பாட்டியாக நடித்து அந்த படத்தில் சிங்கம் போல் என்ற பாடலை பாடி பட்டித்தொட்டி இயங்கும் பிரபலமானவங்க தான் நடிகை பறவை முனியம்மா. இவங்களுக்குன்னு இன்றைக்கி ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பறவை முனியம்மா தமிழில் இருக்கிற முன்னணி நடிகரோட பல படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடிகாவும் நாட்டுப்புற பாடகையாக தெரிஞ்ச நம்ம பறவை முனியம்மா மதுரையில் உள்ள பறவை என்றவர்கள்லாம் பிறந்திருக்காங்க. தூள் படத்தில் இவங்க பாடின பாடல் மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சதுனால இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தூள் படத்தை தொடர்ந்து காதல் சடுகுடு, பூ, தேவதை கண்ணன் 25 படங்கள் நடிச்சிருக்காங்க. இறுதியாக சிவகாதி நடிப்பில் வெளியான மான்கரத படத்தில் ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு பிறகு பறவை முனியமாவை எந்த ஒரு படத்துலையும் பார்க்க முடியல. மான்கராத்துக்கு பிறகு அவனுக்கு பட வாய்ப்பு இல்லாதனால மதுரையில் பறவையில் அவங்களோட மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மகனோட தனியாக வசி வந்திருக்காங்க. தற்போது 85 வயசாகிற பறவை முனியாவுக்கு இப்போ பட வாய்ப்பு இல்லாதனால இவங்களுக்கு இப்போ உடல்நிலை முதிர்ந்து இப்போ உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கு. உடல்நிலை காரணமாக இப்போ பறவை முனியமா வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பறவை முனியாவுக்கு நேரில் அழைச்சி அவங்களுக்கு 600,000 நிதி உதவி வழங்கியிருக்காங்க. ஆனால் அந்த பணம் எல்லாமே பறவை முனியாவுக்கு மருத்துவ செலவுக்கு போதுமானதாக இருந்துச்சான். கடந்த சில வாரங்களாக பறவை முனியாவோட உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனால லட்சக்கணக்கான பணம் செலவிட்டதால தற்போது மருத்துவ செலவு கூட பணம் இல்லாமல் வீட்டிலேயே படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிட்டு வராங்க. இந்த விஷயம் தமிழ் திரையுலகளை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.